ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹால் கேங்ஸ்டார் சேனல். நம்ம சேனல் நம்ம இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறேன் கிடையாது. இப்போ ரீசெண்டாக தமிழில் பண்ணி ரிலீஸ் பண்ண ஒரு செம்மையான சைனீஸ் சீரிஸ் எம்எக்ஸ்பிளேயரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சீரிஸ் எப்படி இருக்கு, அந்த சீரிஸோட கதை சீரிஸ் ஒருத்தா இல்லையா, அது மட்டும் அந்த சீரிஸில் மொத்தம் எத்தனை எபிசோட் இருக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோ ஷார்ட் ரிவியூவாக பார்க்கலாம் கைஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பக்கராக புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டினீங்க, சரி கூடவே நோட்டிஃபிகேஷன் படி அழுத்திங்க. நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைமாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம சேனலோட சோசியல் மீடியா பேஜ் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு ஃபாலோ பண்ணிச்சுங்க. உங்களோட ஒன்றும் மறக்காமல் இருக்கிறீங்க. சரி வாங்க இப்போ இடையே கூட போகலாம். சாங் ஆஃப் யூத் இந்த சீரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் போது இந்த சீரிஸ்க்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த சீரிஸோட பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா இந்த சீரிஸ் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன உடனே இந்த சீரிஸ் நல்ல வரவேற்பும் நல்ல ரீச் வந்து கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன உடனே இந்த சீரிஸ்க்கு தமிழ் டப்பிங், அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா இந்த மாதிரி எக்கச்சக்கமான லாங்குவேஜ் ரெப் பண்ணி எம்எக்ஸ் பிளேயர் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல், அது மட்டும் இல்லாமல் ரொமான்ஸ் லவ் கலந்த ஒரு ஃபேமிலி சீரிஸ் தான் இந்த சீரிஸ். ஸோ உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் சீரிஸ் பிடினா கண்டிப்பாக, சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் சீரிஸ் பிடினா கண்டிப்பாக இந்த சீரிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக எக்கச்சக்கமாக சைனீஸ் சீரிஸ் தமிழ் டப் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. அது மோஸ்ட்லி இருக்க சீரிஸ் எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் சீரிஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீரிஸ் தான். இந்த சீரிஸ் இப்போ தான் ஸ்டார்டிங் கொஞ்சம் எபிசோட் ஒரு 5-6 எபிசோட் வரைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சீரிஸ் கொஞ்சம் சூடு பிடிச்சி கொஞ்சம் லவ் கலந்த ஒரு சீரிஸ் தான் மூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சீரிஸ் கொஞ்சம் ஆக்ஷனாக மூவ் ஆகும். சீரிஸோட கதை என்ன கிட்டே இது பார்த்தீங்கன்னா மிங் டைனஸ்டினு டைனஸ்டி இருக்குது, ஐ மீன் மிங் காலகட்டம் ஒரு காலகட்டம் இருக்குது டைனஸில். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தை வச்சு எடுக்கப்பட்ட சீரிஸ் தான் இந்த சீரிஸ். கதை என்னன்னு கேட்டிங்கன்னா லாங் குயின்னு ஒரு அரசர் இருக்கார். ஸோ அவரோட ஆட்சி காலம் தான் அங்கே வந்து போயிட்டுருக்கு. அவரோட ஆட்சி காலம் அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அழிக்கப்படுது. நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி மேலே வச்சுக்கோங்க குற்றச்சாட்டு, அது மட்டும் இல்லாமல் முன்ன சில விஷயங்கள்லாம் போட்டு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை அழிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னா இந்த சீரிஸோட மிச்சம் மிச்சம் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸில் எக்கச்சக்கமாக ஸ்டோரி லிங்க் ஆகும். நிறைய கிங்டம், அது மட்டும் அந்த கிங்டம்குள்ளே இருக்க வார், அந்த கிங்டம்குள்ளே இருக்க சதியில் அந்த சீரிஸில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு முழுக்க முழுக்க ஒரு சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் சீரிஸ் பார்க்கணும், கண்டிப்பாக இந்த சீரிஸ் பார்க்கலாம். பெருசாக எக்கச்சக்கமாக சைனீஸ் சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த சீரிஸ்க்குமே இந்த சீரிஸ்க்குமே ஸ்டோரி பார்த்தாக்க அந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ இந்த சீரிஸ் முழுக்க முழுக்க நம்ம ஹீரோயை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஹீரோயை போக போக நம்ம ஹீரோ மேல் லெவலில் வந்து விழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்டோரி கொஞ்சம் அந்த சீரிஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த சீரிஸ் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. இந்த சீரிஸில் மொத்தம் ஒரு சீசன் தான் இருக்குது. அந்த ஒரு சீசனில் மொத்தம் 43 எபிசோடு இருக்குது. ஒரு மிகப்பெரிய சைனீஸ் சீரிஸ் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 43 எபிசோடு இருந்தாலும் ஒரு எபிசோடு மிகத்திற 45 மினிட்ஸ் கே டூரேஷன் வந்து போகும். ஸோ அப்படி இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் போராகவும் போகும். சில இடத்துல சில பேருக்கு சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் சீரிஸ் வந்து பிடிக்காது, அது காரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போராக போகும். ஸோ இந்த சீரிஸ் ஒரு முழுக்க முழுக்க ஒரு சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் சீரிஸ் பார்க்க ஆசைப்படுறோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸ் IMDb 7.9 வாங்கிறதுக்கு 10 7.9 வாங்கிறதுக்கு இந்த சீரிஸ் ஒரு நல்ல சீரிஸ் தான். ஆக்சுவலாக நானும் இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங் வரும் எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ் டப்பிங் அப்டேட் இந்த சீரிஸ் கொடுக்காமல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த சீரிஸை. ஸோ இந்த சீரிஸ் சைனீஸ் மட்டும் ரிலீஸ் ஆக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சீரிஸ் இங்கிலீஷ் டப் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணலாம் இருந்தாங்க இந்தியாவில். ஸோ இப்போ சடனில் இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எக்கச்சக்கம் லாங்குவேஜ் டப் பண்ணாங்க. இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மட்டும் இல்லாமல் மலையாளம், கன்னடா இது மாதிரி லாங்குவேஜ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சீரிஸை. சரி கைஸ், இந்த சீரிஸ் யாரெல்லாம் பார்க்க போகிறீங்க, யாரெல்லாம் பார்த்துருங்க, அதே மாதிரி நம்ம சீரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் இந்தளவுக்கு ஒரு ஃபீல் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இந்த சீரிஸை நீங்கள் முழுசாக பார்க்க ட்ரை பண்ண போகிறீங்க, மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த சீரிஸ் எம்எக்ஸ்பிளேயரில் ஸ்ட்ரீம் ஆகி செக் பண்ணி பாருங்கள், லிங்க்கும் நம்ம தெரியல தெரியல வந்துடும். ஸோ பார்க்க ஆசைப்படுறோம், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.